நல்ல கண் திறக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உருவாக வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை திறக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், பிசாசு ஒரு மிகப்பெரிய குட் பிரசங்கியா இருக்கும். சென்ஸ் நாலேஜ் இஸ் வெரி டேஞ்சரஸ். அப்போ ரொம்ப முக்கியம் எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். கண்ணு திறக்க ஆரம்பிச்சு அப்படின்னா வாய் தப்பா பேசுறது நிற்க ஆரம்பிக்குது. வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு எங்க ஆரம்பிக்குது தெரியுமா, சொல்லும் ஆண்டவரே அடியே சுயத்தை தாழ்த்துகிற பொழுதுதான். எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல கிறிஸ்துவே. இனிமே நிறைக்க போறது கிடையாது, ஏற்கனவே நிறைச்சிட்டாரு. ஏற்கனவே நிறைச்சத பார்க்க கண்ணை திறக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். தியத்ரா சபை 7 சபைகள்ல ஒன்று. இந்த சபை ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபை. எதுல வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆன்லைன்ல அந்த சர்மன்ஸ் எல்லாமே இருக்கு, பல வாரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்காக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். கவனிங்க, தியத்ரா சபைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன, ஆவியின் கண்கள் திறக்கப்படாத ஒரு அனுபவம் உள்ள ஒரு மக்களாக சபையில இருக்கிறாங்க. போன வாரம் நான் சொன்னேன், லூக்காவில இருந்து நான் பகிர்ந்து கொண்டேன். என்ன, ஏசு கிறிஸ்து நடந்து போகிறா, அந்த சீசர்களும் நடந்து போகிறார்கள், கூட ஏசு இருக்கிறாருன்னு சொல்லி சீசர்களுக்கு என்ன செய்யல, கூட நடந்து வர்றது யாரு, ஏசு நடந்து வர்றாருன்னு சொல்லி யாருக்கு தெரியல, ஆனா அவங்க சீசர்கள். சீசனா இருப்பாங்க, ஆனா ஏசு இன்னார் என்ற அறிவு வெளிச்சம் இல்லாம இருக்கும். பைபிள் கையில வச்சிருப்பாங்க, வெளிச்சம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆகையினால நல்ல கண் திறக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உருவாக வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு சபைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வளர்ந்த குழந்தையா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க, வளர்ந்த குழந்தையா இருக்கிறாங்க. என் வீட்டில் 2 டைப்பு பேபிஸ் இருக்கிறாங்க. ஒன்று இந்த சைல்டுஹூடும் இருக்குது, இந்த பேபிஹூடும் இருக்குது. என் மயம் பாருங்க, 5 வயசு ஆகுது அவனுக்கு. என் மகளுக்கு 9 வயசு ஆகுது. என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்று என் மகன் ஒன்று ரோனி அளவுலாம் ரொம்ப மெச்சோர்லாம் இல்லை, ரெண்டும் ஒரே டிக்கெட் தான், ஆளு மட்டும்தான் வளர்ந்துருக்கு. ஒன்றும் பெருசுலாம் கிடையாது, நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து வளர்ந்த மாதிரி தெரியும், ஆனால் வளராத குழந்தை. ஒன்று வளராத மாதிரியே இருக்கும், அதுவும் குழந்தை. நீங்கள் நிறையா சர்ச்சை அப்படி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை ரெகக்னைஸ் பண்ண தெரியல. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாம் ஆவியானவர் ஆவியானவர் செய்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. பெரிய தவறு. கவனிங்க, நாம் 3 விதமான பகுதிகளாக இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதியாக நாம் இருக்கிறோம். இந்த ஆவி பாருங்க, இது நாம் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு மறுபிறப்படைந்து விடுகிறது. எபேசியர் 2:5 அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறுத்தவர்களாக இருந்த நம்மை அவர் என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். எங்க மறுச்சு கிடந்தோம், எங்க மறுச்சு கிடந்தோம், ஆவியில மறுச்சு கிடந்தோம். எங்க மறுச்சு கிடந்தோம், ஆவியில மறுச்சு கிடந்தோம். அதே எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 2:5 படிங்க,
அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மறுபடியும் சொல்றாரு, இப்ப எங்க ரட்சிக்கப்பட்டோம்? ஆவியில. இளைஞர்கள் எங்க ரட்சிக்கப்பட்டோம்? நான் எங்க மறிச்சு கடந்தேன்? ஆவியில. இப்ப மூணாவது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்வாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒரு அஞ்ஞானியா இருக்கும்போது, பாவியா இருக்கும்போது கோபாக்கினைக்கு பிள்ளைகளா இருந்தோம், அக்கிரத்துல மறிச்சு கிடந்தோம். ஆனா இப்பொழுதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கோபாக்கினையின் பிள்ளைகள் இல்ல, இப்ப கிருபையின் பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்க, என்ன பிள்ளை? எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கிருபையின் பிள்ளைகள். அததான் கலாத்தியர்ல பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை போல கிருபைக்கு பிறந்தவங்க. யாருக்கு பிறந்தவங்க? ஆகார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, சாராள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சாராள் கிருபைக்கு அடையாளமா இருக்கிறார், அவருக்கு பிறக்கிற ஈசாக்கு நமக்கு அடையாளமா இருக்கிறாங்க. வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல், ஆகார் ஒரு மிகப்பெரிய சாபத்திற்கு அடையாளமா இருக்கிறாங்க. கவனிங்க, நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுடைய ஆவி மறுபிறப்படைந்து இன்றைக்கு நாம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆவியின் கண் எந்த அளவுக்கு பிரகாசமாகுதோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆனா இந்த ஆவியை தவிர்த்து பார்த்தா ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்னு ஆன்மா மனது, இன்னொன்னு சரீரம். மனது சரீரம். இந்த மனசுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சித்தம் கொள்ளும் ஆற்றலை பெறுகிறோம். ஒன்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற ஆற்றல் எங்க இருந்து வருது? இந்த மனசுதான் சொல்லுது. இந்த மனசு டாமினேட் பண்ணுது, பாடிய சொல்லுது இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி செய்யறது சொல்றது எது? இன்னைக்கு நம்ம கல்லூரிக்கு போறோம், ஸ்கூல்ஸ்க்கு போறோம், யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறோம். இதனால என்ன டெவலப் ஆகுது அப்படின்னா இந்த மனசு தான் என்ன செய்யுது. ஆனா நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க, யூ கேன் டெவலப் யுவர் மைண்ட், யூ கேன் டெவலப் யுவர் நாலேஜ், யூ கேன் டெவலப் யுவர் worldly wisdom, but you cannot increase in your spiritual life. நீங்கள் இந்த மனசை டெவலப் பண்ண முடியும், இந்த அறிவை பெருக்க முடியும், வளர முடியும். ஆனால் ஆவியை இந்த உலக காரியத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? வளர்க்க. ஏனென்றால் ஆவிக்குரிய காரியங்கள் வேற, உலகத்துக்குரிய காரியங்கள். உலகத்துக்குரிய காரியத்தை வச்சுட்டு ஆண்டவரை பாருங்க, நிறைய பேருக்கு இந்த ரீசன் நாலேஜ், ரீசனபிள் நாலேஜ் சொல்றாங்க. ஐம்புலன் புலன் அறிவை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ரெவலேஷன் நாலேஜ் கிடையாது, ஆவியின் அறிவு கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்கள பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரட்சிக்கப்படாதவங்கள பேசல. எப்பயுமே ஒரு ரீசன் தேவை அவங்களுக்கு. அவங்க எதையாவது ஒன்று நம்பணும்னா அவங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் தேவை. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன தேவை? அதனாலதான் அதிக படிப்பு சொல்லுங்க, அதிக நோவு, அதிக படிப்பு. என்னது? ரொம்ப மண்ட மூளை ரொம்ப பெருசாகவே என்ன செய்யக்கூடாது, ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சுக்க. திருப்பி சொல்றேன், ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சுக்க. ரொம்ப இந்த மண்டையை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதான் பாருங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தவர் அமேசானில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு போனாராம். ஸோ அவர் ஒரு போட்டை ஒன்று வாடகைக்கு எடுத்தார், ஹையர் பண்ணாராம். கவனிங்க, அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்னா அவர் வந்து அந்த எல்லா விதமான படிப்பையும் படிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் போல அவர் வானசாஸ்திரத்தை படிச்சிருக்கிறாராம். அப்போ தான் அந்த கிளைமேட் எல்லாத்தையும் பார்த்து ட்ராவல் பண்ணுறது, இந்த மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிலாம் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி கிளைமேட்லாம் கந்து, அந்த மாதிரி ஒரு படிப்பு, பயங்கரமான ஒரு படிப்பு படிச்சுட்டு அந்த அமேசானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். உங்களுக்கு தெரியும், அமேசான் வந்து காடுகள், அப்புறம் ஏராளமான தண்ணி ஆறுகள் உள்ள ஒரு பகுதி தான் அமேசான். என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து அந்த போட்டில் போகிறப்போ போட்டு ஓட்டுறவனை பார்த்து கேட்டாரான், இந்த
இந்த மோட்ரு ஓடுறதை பற்றி உனக்கு தெரியுமா, ஏதாவது எப்படி ஓடுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். டு யூ நோ ஹவு டு ஒர்க் திஸ் மோட்டார் அப்படின்னாரான். அவன் காட்டுவாசி பாருங்கள், அமேசானில் இருக்கிறவனுக்கு என்ன படிப்பு இருக்கும், எனக்குலாம் ஒன்றும் தெரியாதியா, பெட்ரோலை போட்டு ஆன் பண்ணால் வண்டி ஓடும் அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான் தெரியும், அதான் அவ்வளோ படிக்காதவங்க. அப்படியே கொஞ்சம் கூறம் போயிட்டே இருக்கும்போது, இந்த இந்த மிருகத்தை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா, அதுதான் மனித குழு மனித குலத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஏதோ பயாலஜி சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசினாராம் பாருங்க. அது சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாதான், அமீபாவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நீங்கள் எதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னால், முதல் சொன்னதுக்கே உனக்கு இந்த மோட்ரே எப்படி இயங்குதுன்னு தெரியல, வாழ்க்கையில் இந்த அறிவு கூட உனக்கு இல்லை, காவாசி வாழ்க்கை வேஸ்ட்டு நீ வாழ்ந்து. அடுத்து இந்த உயிரினம் மனுஷன் எப்படி வந்தான் அதெல்லாம் உனக்கு தெரியலன்னு சொல்கிற, அவங்க அறிவே கிடையாது, நீ என்ன ஆறாவாசி, நீ வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டு. இவன் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தானா, என்னடா இப்படி நம்ம போட்டில் ஏறிக்கிட்டு நம்மளே பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது திருப்பி பாரு, இந்த மேகம்லாம் அப்படி இப்படி சூழுது, இந்த அஸ்ட்ரானமி அதெல்லாம் மெட்ரோலஜிலாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். தெரியாதீங்க, மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிட்டு வண்டியை ஓட்டுவேன். கொஞ்ச தூரத்தில் ஒரு சுழல் வந்துச்சான், அவன் கேட்டானா, நீச்சல் தெரியுமா உனக்கு, தெரியாத செத்த இதோட உனக்கு, நீ இதோட தொலைஞ்ச. அறிவு பாருங்க, இது தெரியுமா அது தெரியுமா, உனக்கு இந்த அறிவு இருக்கா அந்த அறிவு இருக்கா எல்லாம் கேட்க தெரியும். படிப்பு மூளை, மூளை அறிவு மரணத்துக்கு நேரம் என்ன செஞ்சு ரொம்ப ரீசனபிளாக என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது. பாருங்க, கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை திறக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறார் எபேசியருக்கு. திருப்பம் 1 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண், சத்தமா சொல்லுங்க, என்ன மனக்கண், பிரகாசமுள்ள மனக்கண், இந்த மன இந்த அறிவு இந்த பிரகாசமுள்ள ஆவியின் கண்கள் இருக்கும்போதுதான் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிசாசு வந்து உங்களை எப்படி ஏமாத்துவான் அப்படின்னா, கடவுளோட வசனத்தை தான் கொண்டு வருவான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசு ஒரு மிகப்பெரிய குட் பிரசங்கியாருன்னு, இருக்கிறதுல டாப் கிளாஸ் பிரசங்கியார், யாரு இருக்கிறதுல டாப் கிளாஸ் பிரசங்கியார் அமைந்த, ஏன்னா ஏசுனார்ட்டே வந்து பிரசங்கம் பண்ணுறான். பாருங்க, அவன் எப்படி பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னா, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுவான். பைபிளில் இருக்கிற வசனத்தை தவிர வேறு எதையும் பேச மாட்டான், கவனிக்கணும், வேறு எதையாவது பேசி குழப்பி விட்டுற மாட்டான். கரெக்டாக பைபிளில் இருக்கிற வசனத்தை சரியான நேரத்தில் தப்பான வார்த்தையை கொண்டு பேசுவான். என்ன நேரத்தில், சரியான நேரத்தில் தப்பான வார்த்தையை கொண்டு. நம்மளெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளந்திரியாக இருக்குங்க, ஐயா வந்தார், யாரையும் ஏமாத்திடுவான் பாருங்க பிசாசு. நல்லா வளர்ந்தவங்களா இருக்கணும், எல்லாம் சொல்லுங்க, வளர்ந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட ஆட்கள் தான் கிறிஸ்தவத்துக்கு தேவை. யாரா ஏதாவது சொன்னாங்க, தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதை நல்லா ரீசன் பண்ணணும், அவங்க சொல்ற வசனத்தை சொல்லணும், யோசிக்கணும். பாருங்க, ஏன் வாழ்றாளே, உண்மையிலே சொல்ற, அந்த அம்மா கொஞ்சம் ஞானமா நடந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எங்க போக கூடாதோ அங்க போக, யார்கிட்ட பேசக்கூடாதோ அவன்கிட்ட பேச வேண்டியது, எதை பேசக்கூடாதோ அதை பேச வேண்டியது, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்ல வேண்டியது. கடைசியா வீட்டுக்காரர்கிட்ட வந்து நீ சாப்பிடு, அவன் பாருங்க காதல், நம்ம ஊர்ல சொல்லுவான் அடிக்கிற கைதான், கேட்டிருக்கீங்களா, அன்னைக்கு விழுந்த அடி இன்னை வரைக்கும் நிக்க மாட்டேங்குது எந்த வீட்லையும், அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. எங்க அடி எங்க ஆரம்பிச்சிச்சு, தோட்டத்தில் ஆரம்பிச்சிச்சு.
இன்னி வரை நிற்க மாட்டேங்குது. எங்க அணைக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. கவனிங்க, காரணம் என்ன? காரணம் என்ன நினைக்கிறீங்க? எதை யார்கிட்ட பேசக்கூடாதோ அவங்கிட்ட. பாஸ்டர் அப்படியே வந்தாரா? பாஸ்டர் உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குமான்னு சொன்னார் பாருங்க ஊழியக்காரரு. உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குமான்னு சொன்னார் பாஸ்டர். அப்படியே ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பாஸ்டர். அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அவ்வளோதான். அடுத்த தடவை வரும் போதெல்லாம் பாஸ்டர் என்னென்ன சொன்னாரோ, நீ என்னென்ன சொன்னியோ அதெல்லாம் எடுத்து எடுத்து பேசுவார் அவர். பிள்ளைகளே ஜாக்கிரத, நாங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துங்க, மூணு நாள் உபவாச கூட்டம், நானும் மூணு நாளாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், காலையில் சாயங்காலம் மதியம்னு. ஒரு சாயங்காலம் ஒரு கடைசி நாள் கூட்டத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து கூட்டம் வந்திருந்தாங்க. அந்தா மகளே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீர் அவளுக்கு அவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்படின்னாரு. ஓ ஆண்டவரே, ஒரே அழுக, நான் மூணு நாளாக என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், அதைத்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த இமோஷனலாக எதையாவது சொல்லி கொடுத்த உடனே இம்மோஷனல்லாம் எல்லாரும் நோ, சென்ஸ் நாலேஜ் இஸ் வெரி டேஞ்சரஸ். புலனறிவு ரொம்ப பிரச்சனை, வேணாம். அதுக்கிட்டே என்ன செஞ்சிடக்கூடாது? ஏவாளனுடைய தோல்வி எங்கே ஆரம்பிச்சிச்சு? புலனறிவு, பார்வைக்கு நலம், புசிப்புக்கு இன்பம், பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் கண் திறக்கப்படுகிறது. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு இருந்தானா இல்லையா? இருந்தானா இல்லையா? இன்னைக்கும் இருக்கானா இல்லையா? அன்னைக்கு எப்படி பேசி அந்த குடும்பத்தை கவுத்தானோ அப்படி தான் இன்னைக்கும் பேசி குடும்பங்களை கவுத்துக்கிட்டு இருக்கான். மறந்துடக்கூடாது, அவன் பிரசங்கம் பண்ணுறதுல கில்லாடி. நாம தான் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே வாருங்க, பாருங்க, நிறைய பேருக்கு என்ன ஒரு பெரிய பெருமை அப்படின்னா, அவங்களுடைய அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புலனறிவு, நான் இதை பார்த்துட்டேன், இதை செஞ்சிட்டேன், இது எனக்கு வந்துருச்சு, இது எனக்கு கிடச்சிருச்சு. இல்லை, விசுவாசத்தினால் வராத எதுவுமே பாவமே. சரி, நல்லா கவனிங்க. அப்போது ரொம்ப முக்கியம், எல்லாம் சொல்லுங்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். சத்தமாக சொல்லுங்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். நான் போன வாரம் சொன்னேன், ஆகார் அங்கே தான் இருந்தா அந்த அம்மா, அந்த பிள்ளை சாகட்டும்னு சொல்லி போட்டுட்டு போனா, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவளை தேடி வந்து கண்களை என்ன செய்தா? கண்ணை திறந்தார். பாருங்க, கண்ணை திறந்தார். கண்ணை திறந்த மாத்திரத்தில் துறவு அங்கே தான் இருக்கு. இப்போ பிள்ளை தண்ணியை குடிச்சு என்ன செஞ்சிருச்சு? கண்கள் திறக்கப்படும். ரெண்டாவது, நான் இன்னொரு சம்பவம் நான் சொல்ல விரும்புகிறேன். திருப்புங்க எல்லோரும், ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் திருப்போம், ஆறாவது அதிகாரம், சீக்கிரம், 13. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, இங்க என்ன காரியம்? எலிசாவை பிடிக்கிறதுக்கு ராஜா ஆள் அனுப்புறாரு. இப்போ எலிசாவும் எலிசாவனுடைய வேலைக்காரனும் கேயாசியும் மலையில இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரும் கூட்டம் இந்த ரெண்டு பேர்த்த பிடிக்கிறதுக்கு வருது. இதுதான் சம்பவம். மேல படிங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். பலத்த ராணுவம், பலத்த ராணுவம், உன் குடும்பத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு, உன்னோட ஃபியூச்சர், உன்னோட பொருளாதாரத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு ஒரு பெரிய வெட்டுக்களின் கூட்டம் வரலாம். ஒரு பெரிய பிசாசுனுடைய சேனை வந்து ஒரு பெரிய வேலையை உனக்கு எதிராக செய்து கொண்டே இருக்கலாம். உன் வேலை ஸ்தலத்துல உன்னோட பொருளாதாரத்தை முற்றிலுமா முடக்கி போட பிசாசு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். பலத்த ராணுவத்தை போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். மேல படிங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும்
குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். சொல்லுங்களேன், நிறைய பேருக்கு இந்த ஐயோ என்ன செய்வோம் அப்படின்ற சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வரும் அப்படின்னா, பிசாசு நம்மளை நெருக்கும் போதெல்லாம் என்ன செய்யும், வரும். பொருளாதாரத்தில் நெருக்கும் போது அந்த சூழ்நிலை வரும், குடும்பத்தில் அந்த சூழ்நிலை வரும். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கேஆசி மாதிரி பேசக்கூடாது. சில பேர் இருப்பாங்க ரொம்ப பபுள் ஆவாங்க, அவங்களால அவங்கள என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனிங்க, மரியாள அம்மா இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுடையே தான் இயேசு 30 வருஷம் இருந்தாரா இல்லையா? மரியாள அம்மாவுடைய தான் இயேசு. அந்த அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று 30 வருஷத்தில் அந்த அம்மா கண்டுபிடிச்சா என்ன தெரியுமா? ஒரு அற்புதம்னு ஒன்று இருக்கு, அந்த அற்புதம் இந்த இயேசுனுடைய வாயில் இருக்கு. இருக்கிறீங்களா? அற்புதம் எங்கே இருக்கு? இயேசு அவருடைய கேஆசி பாருங்க, பிரச்சனை வந்த உடனே ஐயோ நான் என்ன செய்ய போறேன்றான். ஆனால் மரியாள் ஒரு மிகப்பெரிய திருமணத்தில் இயேசு இருக்கிறாரு, பெரிய தேவை வருகிறது, பெரும் தேவைகள் வருகிற பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, அவர் சொல்றத சொல்லுங்க, என்ன செய்யறத செய்யுங்க. அற்புதம் எங்க இருக்கு? இயேசுனுடைய, நல்லா கவனிங்க, அற்புதம் எங்க இருக்கு? 30 வருஷத்துல அரும் பெரும் மரியாளனுடைய கண்டுபிடிப்பு, பெரும் கண்டுபிடிப்பு. அந்த அம்மா வேலைக்காரங்களை பார்த்து சொல்லிட்டு போனாங்க, அவர் சொல்றத, அவர் சொல்றத செய்யுங்கன்னு சொல்ல, என்ன சொல்லுகிறார் அவர், என்ன சொன்னாலும் மறந்துடாதீங்க. இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கோட்டிட்டு பாருங்க. பொதுவாகவே 6 கற்சாடி தண்ணி நிரப்புற அளவுக்குலாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கால் கழுவுறதுக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. ஒரு சர்வத்தில் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அற்புதம் சுற்றி வளைச்சாச்சு. இன்னொன்று சொல்கிறேன், அங்கே கவனிங்க, பொதுவாக வந்து இஸ்ரவேல் அந்த எப்ரேய குடும்பங்களில் ஒயின் வந்து பொதுவாக சர்வ் பண்ணுறது கிடையாது. பொதுவாக கல்யாணம் அப்படின்னா ஒயின் சர்வ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒயின் எப்போ சர்வ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் உள்ள ஃபேமிலி தான் என்ன செய்யும் ஒயின், ரொம்ப ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான் ஒயினை என்ன செய்வாங்க, சர்வ் பண்ண. அது வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது, ரொம்ப அது ரொம்ப பெரிய பணக்காரவங்க வீட்டில் மட்டும்தான் அது என்ன செய்யும், சர்விங் இருக்கும் ஒயின். இது சரித்திரம் சொல்லுது. இப்போ ஒயின் இருக்கு அப்படின்னாலே அது என்னதான், ஒரு லக்ஸுரி. ஒயின் இருக்குனாலே என்னதான், ஒரு லக்ஸுரி இருக்கா? ஆச்சா, இப்போ நல்லா கவனிங்க, இப்போ பிரச்சனையே என்னதான், ஒயின் தான். அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படின்ற லெவல்ல வர்ற பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறது இல்ல. கொஞ்சம் லக்ஸுரியான ஃபேமிலியில ஒயின் சர்வ் பண்ணுவாங்க கடைசியா. இப்போ ஒயின் தீந்துருச்சு. இப்போ ஏசநாதர்கிட்ட மரியாள் வந்து சொல்றாங்க, வேலைக்காரங்களை மரியாள் பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இப்போ ஏசு சொல்றாரு பாருங்க, வேலைக்காரங்க வந்து கேட்குறாங்க, ஐயா உங்க அம்மா நீங்க சொல்றத செய்ய சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கலாம்ல, இப்போ எல்லாரும் ஜெபம் பண்றாங்கல்ல, செயின்ட் மேரி ப்ரே ஃபார் அஸ் அப்படின்னு. அந்த அம்மாவே ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, அந்த அம்மா செய்ய முடியாது. அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு 30 வருஷமா நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த 30 வருஷ கண்டுபிடிப்பு என்னன்னா, அற்புதம் அவர் வார்த்தையில் தான் இருக்கிறது. இந்த அம்மா வந்து நிற்கிறது, வெள்ளக்காரங்க கட்டி ஏசினார் பின்னாடி நிற்கிறான், ஐயா அம்மா சொன்னாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ, இதுதான், இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். ஏசனார் மரியாள்கிட்ட என்ன சொன்னாங்க, என் வேலை, அவர் வேலை என்ன, ஓ வேலையை பார்த்துட்டு போமான்னு சொல்லலை.
நிறைய பேர் அப்படி தப்பா எடுத்துக்கிறாங்க. ஏசுனார் டைரக்டாவே மரியால சாடி விட்டார், நம்ம ஆட்கள்லாம் டைரக்டா சாடி விட்டோம், வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு ஏசுனார் சொல்லிட்டார் போல. நம் ஏசுனார் என்ன சொன்னார்னா, என் வேலை இன்னும் வரல அப்படின்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனை இன்னும் நான் காணவில்லை. அற்புதம் எங்க ஆரம்பிக்க போது? என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அற்புதம் எங்க ஸ்டார்ட் ஆக போது? என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். நல்ல கவனிங்க. இப்ப என்னாச்சு? ஏசுனார்ட்ட வந்து வேலைக்காரர் நிக்கிறாரு. வேலைக்காரர்ட்ட ஏசு சொல்றாரு, அந்த தண்ணியை கொண்டு கொஞ்சம் ஊத்துப்பா. தண்ணியை கொண்டு ஊத்தவா? சரி, அவர் தான் என்ன சொல்றாரோ செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ ஏசுனார் வேற. இல்லை இல்லை, முழுசு நிரப்புங்க. கொஞ்சம் புத்தி யோசிச்சிருந்துச்சுன்னா ஃபாதருக்கும் கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போச்சு போலையே. இந்த இவர் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ, அவர் என்னமோ தண்ணியை நிரப்புன்றாரு. என்ன ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் கேள்வியே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுமாண்டவரே. அடியேன் கேட்கிறேன், சத்தமாக சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? சொல்லுமாண்டவரே அடியேன். சுயத்தை தாழ்த்துக்கிற பொழுது தான், திருப்பி சொல்கிறேன், நான் எனக்கு என்ன பிடிக்கும், ஏன் இஷ்டம், நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னா வறுமை அது இன்எவிக்டபிள்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இன்எவிக்டபிள்னா என்ன? தவிர்க்கவே முடியாது. பெருமை வறுமைக்கு நேராக என்ன செய்யும்? நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே நான் அல்ல, நான் அல்ல, எனக்குள் வாழுகிற கிறிஸ்துவே. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல அவரு, நான் சிறுகவும். சத்தமா சொல்லுங்க, நான் சிறுகவும் அவர். இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய படிப்பு படிச்சிருக்கனால, நிறைய புத்தி இருக்கிறதுனால, நான் சிறுகவும் அவர் பெருகவும். இப்போ தண்ணி இருக்கு, தண்ணி வந்துருச்சு, மொண்டுட்டு போய் ஊத்துங்கன்றாரு. இப்பயும் ஒரு பெரிய கேள்வி வருது, என்ன இப்படி தண்ணியை ஊத்த சொல்றாரே அப்படின்னு. அவங்க எல்லாம் ஒயினுக்காக காத்திருப்பாங்க, இவர் தண்ணியை ஊத்த சொல்றாரே. அவ்வளோதான் முடிஞ்சு, சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு தண்ணியை ஊத்தியாச்சு. இப்போ அம்புட்டு பேல் மாப்பிள்ளை போய் நிற்கிறான். அம்புட்டு பேல் யார்கிட்ட போய் நிற்கிறா? மாப்பிள்ளைக்கு தலையும் தெரியல, வாலும் புரியல, கையை பிடிச்சி, மாப்பிள்ளை கும்மு கொடுத்துட்டீங்க, என்னம்மா டேஸ்ட்டு, என்னப்பா இப்படி ஒரு டேஸ்ட்ல கொடுத்துட்டீங்க. அவருக்கு தலையும் தெரியல வாலும் தெரியல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. நான் சொல்றேன், அற்புதம் உனக்கு தெரியாமே நடக்கும். அற்புதம் உனக்கு தெரியாமே நடக்கும். நீ அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன்னா அற்புதம் உனக்கு தெரியாமே நடக்கும். Without your knowledge, உன்னோட அறிவே இல்லாம உனக்கு தெரியாமலே அற்புதம் உண்டாகும். நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா, அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க, அவர் சொல்லுகிற அதின்படியே. இங்கே கேஆசியை பார்க்குறோம், கேஆசி ஐயோ அப்படின்னு கத்துறாரு. அற்புதம் ஐயோல இல்லை, ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, எங்கே இருக்க அற்புதம்? இப்போ ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. ஐயோ குய்யோன்னு கத்துனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போதான் பாருங்க, இப்போதான் என்டர் ஆகுறாரு, படிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். எல்லாம் சொல்லுங்க, திறந்து பார்க்கும்படி. கண்ணை திறங்க சொல்லுங்களேன், பக்கத்தில் உங்க அப்பா சொல்லுங்களேன், உங்க கண்ணு திறக்கணும் சிஸ்டர், உங்களுக்காக இனிமேல் நான் ஜெபம் பண்றேன். அதை ஏன்னா விண்ணப்பம் பண்ணாரு எலிசா, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தலையில கையை வச்சு, ஆண்டவரே வாய் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேசுது, கண்ணை திறந்து விடுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் இந்த வாயை திருத்துறது. யாக்கோபு பக்தன் சொல்லுகிறான், தன் நாவை அடக்குகிறவன் பூரண, தன் நாவை அடக்குகிறவன். கிட்ட சொல்றாரு, நாவை எப்படி அடக்க போற? அவர் வார்த்தைய இப்ப கண்ணு திறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வாய் தப்பா பேசுறது நிற்க ஆரம்பிக்குது. இப்போ கண்ணு திறக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜபம் தேவைப்படுது. வீட்டில் கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து
பேச வேண்டியது அவசியமா இருக்கு. வீட்டில் பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து கன்ஃபஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. என் வாழ்க்கையில தரித்திரம் மாறணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, என் ஊழியத்துல நான் சிறக்கணும் அப்படின்னா, இப்போ என் வாய சொல்லுங்க, என் வாய கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியமா? ஒரு மனதா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. தேவ பிள்ளையே குடும்பமா சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை பேசணும். இங்க சோம் பண்றாரு அவருக்கு, கண்ண திறங்க ஆண்டவர். இவன் பார்க்கவே தெரியல, வாயை திறந்தாலே தப்பு தப்பா பேசுறான். இவன் கண்ண திறங்கன்னு சொன்ன மாத்திரத்துல என்ன நடக்குது பாருங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எல்லாம் சொல்லுங்க, நிறைந்திருக்கிறதை காண என் கண்களை திறங்க. உன் தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு தடவை சிலுவைக்கு வர வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர் நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து விட்டார். இனிமே நிறைக்க போறது கிடையாது, ஏற்கனவே நிறைச்சிட்டாரு. ஏற்கனவே நிறைச்சதை பார்க்க கண்ணை திறக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். முழங்கால போட்டு என் கண்கள் பிரகாசம் அடையட்டும், நிறைவை காண எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, மூணாவது இன்னொரு ஒரு சம்பவம் சொல்றேன். என்ன, 22:21 வாசிக்கல. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு. கழுதைக்கு கண்ணு திறந்துருச்சு. கழுதை யார பாக்குது? ஆனா இந்த ஊழியக்காரன் யார பாக்கல? என் பாஸ்டர் இப்படிலாமா இருப்பாங்க, ஊழியக்காரங்க இருப்பாங்க சிஸ்டர். அதனாலதான் நாங்க சொல்றோம், படிச்சு படிச்சு சொல்றோம், ஜாக்கிரத. நீ கண்ணு திறக்கப்படலைன்னா நீ எளிதா ஏமாற்றப்பட்டுருவ. அதுக்கு தான் சொல்றேன், நல்லா கண்ணு திறக்க ஜோம் பண்ணு. இன்னைக்கு தியத்ரா சபை தோத்து போனதுக்கு காரணம் வஞ்சனை. பைபிள் வச்சிருந்தார் பாஸ்டர், வீட்டுக்கு வந்தார் பாஸ்டர், தப்பு. தியத்ரா சபையினுடைய தோல்வி அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. அவன் எதையோ ஒண்ண கத்தருடைய வார்த்தைன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான், நம்பிட்டான். சபையே பாலா போச்சு. ஒரு பிரசங்கம் ஒரு முழு சபையை கெடுக்க முடியுமா அப்படின்னா, 100% சொல்றேன், நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். மேலப்படி. கழுதையை வழியில் திருப்ப பீலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். பாருங்க, கழுதை ஆண்டவரை பார்த்துருச்சு. வழியில் ஆண்டவர் நிற்கிறாரு, கழுதை ஸ்டாப் ஆகுது. கழுதை ஸ்டாப் ஆனா இவர் என்ன செய்யறாரு? நேராக எதுக்குள்ள வழி நடத்துறாரு? வயக்காட்டுக்குள்ள கழுதையை இறக்கி விடுறாரு. வயக்காட்டை தாண்டி இப்போ போறாரு. இப்போ போனா திராட்சை தோட்டத்துக்கு போயாச்சு. நடுவில் ரெண்டு பக்கமும் சுவர் இருக்கு. சுவருக்கு நடுவில் இப்போ யார் நிற்கிறான்? தேவதூதன். கழுதைக்கு கண்ணு திறந்துருச்சா இல்லையா? ஆனா நிறைய கழுதைக்கு இன்னும் கண்ணு திறக்கல. கண்ணு திறந்த கழுதை இருக்கு பாத்தீங்களா, அது ஏசுநாரை தூக்கிட்டு போகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கண்ணு திறக்கப்பட்ட கழுதை யார தூக்கிட்டு போகும்? இயேசுவ தூக்கிட்டு போகும். இது பாருங்க, மனுஷன் உ பேர் யாரு? தீர்க்கதரிசி. ஆனா கழுதைக்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்ல? மேலபடி. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். கையில யாரு பட்டயத்தோட நிக்கிறா? ஆண்டவர் பட்டயத்தோட நிக்கிறாரு. கழுதை செவுத்த ஒட்டிக்கிட்டு போகுது. கால் யாரு? ஊழியக்காரரு கால் இப்ப என்ன செஞ்சிருச்சு? நஞ்சிருச்சு. கால் நஞ்ச உடனே ஊழியக்காரருக்கு கோவம் வந்துருச்சு. குச்சி வச்சு இந்த போட்டாரு பாருங்க, ஒரே போடா போட்டார். ஆனா போடு யாருக்கு போட்டிருக்கணும்?
சத்தமா சொல்லுங்க, போர்டு வந்து வாங்கினது தப்பா? ஆண்டவர் அப்பையும் பொறுமையா தான் இருக்கிறார். அடுத்து படி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. படுத்தே விட்டதையா, அப்படியே எந்திரிக்க மாட்டேன், விட மாட்டேங்கிறாப்ல. இதே இந்த கழுதை உண்டு இல்லாம பண்ணணும் டென்ஷன் ஆயிட்டாப்ல. அடுத்து மேல படிங்க. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினாலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாம் ஆண்டவருக்கே பொறுக்க முடியல. முத கண்ணை திறந்து பார்த்தாரு, இவன் கரெக்ட் ஆகல, இப்ப வாயை திறந்துட்டாரு. இப்போ வாயை திறந்தா, நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று. இது என்ன கேக்குது? ஏண்டா நான் ஒருத்தனை பாக்குறேன், அவனை நீ இன்னும் பார்க்காம இருக்கியாடா, என்னடா அப்படின்னு கேக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? டே பிள்ளையிலே, நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். மூணு நேரம் கழுதை பார்த்துருச்சு ஆண்டவரை, தூதனை. ஆனால் ஊழியக்காரன்ற பேரில் மறைஞ்சிருக்கிற அன்பு சகோதரன், ஆத்ம நேசன், பார்க்கலை. ஒரு மனசுலாம் வேற ஒரு இடத்துல இருக்கு. என்ன தெரியுமா? எனக்கு வேணும், எனக்கு எனக்கு வேணும், சுயம் போய் எப்படியாவது சபிச்சு வாங்கிடணும். அவன் கொடுக்கறத கட்டா வாங்கிடணும், அவன் கொடுக்கறத வாங்கிடணும். தேவப்பிள்ளைய கவனி, மனசு சொல்லும் அது இது உனக்கு பிரியமா சொல்லும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானு சொல்லுறாரு, உனக்கு பிரியம் இல்லை, எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல கிறிஸ்துவே. பிள்ளையாமுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மலை மூடமாக இருக்குது, இன்றைக்கி படு தூங்குவோம், இன்றைக்கி தூங்குங்க, பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்டவங்களை நம்பி ஆண்டவர் என்ன என்ன பொறுப்பு தர முடியும்னு யோசிக்கிறேன். இப்படிப்பட்டவங்களை நம்பி கர்த்தர் எப்படி கனம் பண்ண முடியும் அவங்கள, யோசிச்சு பாருங்க. உண்மையான காரியத்தை நம்ம நினைக்கணும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஊழியக்காரன் பேருக்கு, பைபிள் பேசுகிற ஊழியக்காரர், ஆனால் தூதனை பார்க்கறதுக்கு கண்ணு திறக்கலை. இந்த கழுதை அப்பனாச்சும் பேசுது, ஆத்தடி கழுதை பேசுதே அப்படின்னாச்சும், அப்பனாச்சும் உள்ளத்தில் குத்தப்பட்டு, என்ன ஆச்சு, உண்மையிலே எனக்கு தெரில, நீ கழுதை பேசிட்ட, ஆண்டவர் எங்கே இருக்கார் சொல்லு, நான் அங்கிட்ட கவுந்து விழுந்துடுறேன் அப்படின்னாச்சும் ஏதாவது செய்கிறாரான்னு பார்த்தா, அப்பையும் பேசலை பாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க. கழுதை பீழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அது என்ன சொல்லுது? நீ வாங்கின முதோக்காரே நான் தான், என்றைக்காவது வலு நர வர வழியில் நின்றுருக்கேனா, உன்னைய கொண்டு போய் சேர்க்காமல் இருந்திருக்கிறேனா, சரி வண்டி நிற்கிதே என்னன்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சியா? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலை. அடுத்து. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். பாருங்க, இதுவரையும் பார்க்கல, கத்தர் கழுத கண்ணை திறந்தாரு அப்பையும் பார்க்கல, கழுத வாயை திறந்தாரு அப்பையும் பார்க்கல, கடைசியாக தேவதூதன் கண்ணை திறந்து விடுறான். சில பேருக்கு கத்தர் கண்ணை திறக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கண் திறக்கட்டும் ஆண்டவர், எனக்கு ஆவியின் கண்கள் திறக்கப்படப்படதான் உயர்வு. ஆவியின் கண்கள் திறக்கப்படதான் உயர்வு. தேவ பிள்ளையே நான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்ம அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. கண்கள் திறக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, நான் கண் திறக்கப்பட்ட மனுஷன். கண் திறக்கப்பட்டவங்க கர்த்தருக்கு மகிமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை, கண் திறந்துட்டாரா ஆண்டவர், இப்ப நடந்த சம்பவத்தை பாருங்க. 24:3. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. எப்படி கண் திறக்கப்பட்ட? எல்லாம் சொல்லுங்க, யாரு? இப்போ கண்ணு குருடானவே இல்லை பாருங்க. கண்ணு குருடா இருந்து குருடனு குருடனு யாருக்கு என்ன செய்ய முடியும், வழிகாட்ட? அதனால தான் பாருங்க, இந்த எந்த எப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கவனிங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறோன்றதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் இங்கே சர்ச்சுக்கு போகிறேன், இது சரியா? இந்த சர்ச்சுக்கு போகலாமா? இந்த பாஸ்டர் கீழே இருக்கலாமா? இந்த சபையில் நான் இருக்கலாமா? சும்மா வந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்காம செய்யக்கூடாது பாருங்க. ஒருத்தான் பாருங்க, டிஎல் மூடி நாட்களில்
பெரிய பெரிய சபைகள், அதாவது இந்த மிஷினரிஸ் அனுப்புகிற சபைகள் ஏராளம் லண்டன் பட்டணத்தில் இருந்ததான் பாரு. அப்போது ஒரு சபையில் மெம்பராக இருந்தாலே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். ஒரு சபையில் மெம்பராக இருந்தாலே அவனும் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆகிறதுக்கு பல மாதமாக ட்ரை பண்ணியிருக்கான். எப்படியாவது போய் காசை கீசை கொடுத்து எப்படியாவது என்ன செஞ்சிருவோம், மெம்பர் ஆயிடுவோம் அப்படின்னு போனா அவனும் டீக்கன்லாம் பார்த்து பேசியாச்சு, ஒன்றும் கதை ஆகலை. வாரத்தில் ஒரு நாள் போய் ஊழியம்லாம் பண்ணியிருக்கான். அந்த டீக்கன் பார்த்துட்டு சரி அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்த வாரம் போனால் தொடர்ந்து பல மாதங்களாக பண்ணியிருக்கா. கடைசியாக அந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப்பை என்ன செய்யலை, கிடைக்கல. கிடைக்காம ஒரு நாள் கோயில் வாசலில் நின்றுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்திருக்கான். என்னடா இப்படி நமக்கு வந்து மெம்பர்ஷிப்பு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கோயில் வாசலில் நின்று அழுதுகிட்டே இருந்திருக்கான். பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து தட்டினாராம். ஏப்பா அழுகிற அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொன்னானா, என்னைய கோயிலில் மெம்பராக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை கோயிலில் மெம்பராக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னானா பாருங்க. திரும்பி பார்த்தா அவர் சொன்னாராம், ஏப்பா என் பேர் ஏசு, என்னையவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. மெம்பர் ஆகிறது இல்லை, கண் திறக்கப்படுறது. எல்லாம் சொல்லுங்க, என்னது ஜாக்கிரத. பரிசுத்தாவியானவங்க கண்ணை திறக்குவாராக இந்த காலை வேலையில். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், கண்ணு திறக்கப்படட்டும். ரொம்ப பபுள் ஆகக்கூடாதுண்ணா, ரொம்ப அப்படியே ரொம்ப இமோஷனல் ஆகிடக்கூடாதுண்ணா. புலனறிவை சார்ந்து எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ரொம்ப பேசிடக்கூடாது, வாயில் உம்முடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் யாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் ஒரு சிறு ஜெபத்தோடு போங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் கண்ணை திறங்க. கண்ணு திறக்கலைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு இல்லை. கண்ணு திறக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என் கண்கள் பிரகாசமாகட்டும் ஆண்டவரே, என் கண் பிரகாசமாகட்டும், என் ஆவியின் கண்களை பிரகாசமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஜீசஸ். பல புதாவங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆவியிலும் ஆத்மாவிலும் புது ஜீவனை கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆவி மனுஷனை உற்சாகப்படுத்திட்டு தகப்பனே. உன்னுடைய வார்த்தைகள் எங்களை முற்றிலுமாக மறுரூபப்படுத்தட்டும் கத்தாவே. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களை உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உன்னுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் அல்ல, கிறிஸ்து பெருகும்படிக்கு செபிக்கிறோம் தகப்பனே. முக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் மேலே தேவ ஜீவனை கூறுகிறேன். இந்த கூட்டம் கண் திறக்கப்பட்ட கூட்டம்னு நான் சொல்கிறேன். இந்த கூட்டம் கண்கள் திறக்கப்பட்ட கூட்டம்னு நான் சொல்கிறேன். இந்த கூட்டத்தின் மேலே, இந்த ஜனத்தின் மேலே கண் திறக்கப்பட்ட ஆவி இருக்குக்க தான். பிழையாமை போல கண் திறக்கப்பட்டவர்கள் என்று நான் அறிக்கை இடுகிறேன். அப்பா, நாங்கள் பார்த்தது போல கண்கள் திறக்கப்படட்டும். வாயில கண் திறக்கப்பட்டவர்கள் உரைக்கட்டுங்க தாவே. அற்புதம் நடக்கட்டுங்க தாவே. உம்முடைய வார்த்தை அவர்கள் வாய்களில் இறக்கட்டுங்க தாவே. பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை அப்படி உயர்த்துங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். வெற்றியை கற்றவருடைய கட்டவிழ்த்து விடுகிறது காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஊர் மேல் தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.